கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை நாம் நம்ம சேனலில் போட்டிருந்தோம் ஆனால் அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்லவே இல்லை நல்ல நடிகர் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அதாவது தளபதி தலை அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலவச பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை எல்லா வருஷமுமே இலவசமாக படிக்க வச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பதுக்கும் மேற்பட்ட முதியோர் இல்லங்களை கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இலவசமாகவே பசுக்களை பராமரிக்கிறதுக்காக நூறுக்கும் மேலே ஒரு இடங்களை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு இவ்வளவு பண்புகள் நல்ல பண்புகள் உள்ள நல்ல மனிதனுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாத ஒரு மனிதர்னு சொல்கிறாங்க பீடி சிகரெட்டு தண்ணி வேற பொம்பளை கும்பல இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு நடிகர்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு அதுவும் நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கேட்டோன்னே நம்மளுக்கு சாக்காயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் ஃபிசிக்கலாக பயங்கர ஃபிட்டாக இருப்பாரு அப்படி பார்க்கும்போது ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறாரு டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறாரு டெய்லி ஜிம்முக்கு போகிறாரு இப்படி இருக்கிறவருக்கே இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மெல்லாம் எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறோமா பண்ணுறதில்லை ஜிம்முக்கு போகிறோமா போகிறதில்ல இல்லை வாக்கிங் கூட போகிறதில்ல அலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே வேலை பார்க்குறோம் இல்லை ஏதோ ஒரு கடையில் இருக்காங்கன்னா கடையில் உட்காந்துகிட்டே இருக்காங்க எந்த எக்ஸசைஸும் பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஸோ நம்ம இனிமேலாவது எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு நம்மளுடைய உடம்பை இப்போ பத்திரமா வச்சுக்கணும் நம்மளோட உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து புனித் ராஜ்குமார் சாரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் மட்டும் இல்லை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அவர் எல்லாமே ஃபிட்டாக தான் இருந்தார் அப்புறம் நாற்பத்தஞ்சு வயசில் ஹார்ட் அட்டாக்கு அதுவும் ஹார்ட் அட்டாக் வந்தோன்னே முதல் அட்டாக்கிலேயே அவர் இறக்குறாரு அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்னா புனித் ராஜ்குமார் சாரோட நெருங்கின சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் அவர் இருந்தார் என்ன டிப்ரெஷனில் இருந்தார் என்ன ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேலையாக இருக்கட்டும் ஐடி வேலையாக இருக்கட்டும் இல்லை வேறு மேனுஃபேக்சரிங் வேலையாக இருக்கட்டும் இல்லை ஓன் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வேலையே இல்லாமல் சும்மா இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை அப்பா சம்பாதிச்சு வச்சிட்டாரு ஃபுல்லாக அதை நான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் மட்டும் இருக்கிறேன் இருக்கட்டும் எப்படி இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாழ்க்கையில் அதனால இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன தான் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தாலுமே மென்டலி நாம் டிஸ்டர்ப்டாகவும் வீக்காகவும் தான் இருக்கோம் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் போட்டி பொறாமை அடுத்தவன் நல்லா இருந்தால் மற்றவனுக்கு பிடிக்கிறதே இல்லை நாம் நல்லா இருக்கமா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு யாருமே இல்லை ஐயோ அவன் நல்லா இருக்கானே அவன் சம்பாதிக்கிறானே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு தான் நிறைய பேர் பாக்கிறாங்க அதெல்லாம் தான் இப்போது நம்ம இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமே சொசைட்டியே அந்த மாதிரி தான் மாறி போச்சு நாம் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா காலம் அந்த மாதிரி மாறி இப்போ வந்து கலியுகம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இப்போ நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படலாம் நம்ம நிலமை நல்லா இல்லைன்னு சொல்லி நம்ம வருத்தப்படலாம் அதுக்காக ஐயோ அவன் நல்லா இருக்கானே அவன் நிறைய சம்பாதிக்கிறானே ஐயோ அவன் அப்படி செட்டில் ஆயிட்டானே ஐயோ அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கே இந்த பிரச்சனை இருக்கேன்னா அடுத்தவனை பத்தி யோசிக்கிறது அடுத்தவனை பத்தி பேசுறது இதுவெல்லாம் தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அந்த டிப்ரெஷன் இந்த ப்ரெஷர் இதுக்கெல்லாமே காரணம் நம்மளுக்கு உண்டானது என்னவோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணும் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டாலே இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் சொன்னது ஏன்னா என்னாலயே அதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா நானும் இந்த மாதிரி கல்ச்சரில் தானே வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நானுமே இனிமேல் வந்து ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நானும் இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு ஒர்க் ப்ரெஷரு டிப்ரெஷன் இதெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணிருக்கேன் கடைசியாக கடந்த ஒரு மூணு நாலு மாதமாக முன்னாடி இருந்ததை விட ஸோ இப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி நாம் நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்கலாக ஃபிட்டே கிடையாது அப்படி இருக்கும்போது மென்டலாகவும் ரொம்ப டிஸ்டர்ப்டாக அன்ஃபிட்டாக வீக்காக இருந்தோம் அப்படின்னா இப்போது புனித் ராஜ்குமாருக்கு நாற்பத்தஞ்சு வயசில் வந்த விஷயம் வந்து நம்ம நாற்பத்தஞ்சு வயசில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இனிமேலாவது ஃபிட்டாக மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நான் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் இதை எப்படியாவது பழகி ஃபாலோ பண்ணி நம்மளுடைய மென்டல் அண்டு ஃபிசிக்கல் கண்டிஷனை நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போதும் அதுவே போதும் நம்மக்கிட்ட பத்து ரூபா இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழை பழகிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது நம்மகிட்ட நூறுரூவா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழை பழகிட்டால் நல்லது நம்மகிட்ட ரூபா லட்ச ரூபா கோடி ரூபா எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு வாழை பழகிக்கிட்டால் நல்லது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்புறம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே அதுதான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ நம்ம இனிமேல் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம் மத்தபடி அடுத்து காசு சம்பாதிக்கிறது அடுத்தடுத்த லெவலுக்கு போறது பேரும் பூளை சம்பாதிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆக்டர் நாற்பத்தஞ்சு வயசுலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ பெரிய புகழ் எவ்வளோ பெரிய பேர் அத்தனை ரசிகர்கள் அத்தனை கோடி ரசிகர்கள் அங்கங்கே போலீஸை குவிச்சு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இன்னுமே அந்த ரசிகர்கள் இன்னுமே அங்கே அவ்வளோ தூரம் கலவரங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க ரெண்டு மூணு ரசிகர்கள் இறந்துட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பாப்புலரான ஆளுக்கு இப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம் நம்ம புகழ் பேரு பெருமை இந்த ஈகோ இந்த கருமம் இந்த பூரா கருமங்களையும் நம்ம ஒழிச்சிட்டு இதெல்லாம் பற்றி கவலவே படக்கூடாது நம்மளை எவனோ என்னமோ நினச்சிட்டு போகிறான் எவனோ என்னமோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அவன் வந்து நம்மளை ஐயோ அப்படின்னு நினச்சிட்டானே இப்படின்னு நினச்சிட்டானே அப்படின்லாம் சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டு இருந்தோம்னா நான் நான் மட்டும் எல்லாமே இதெல்லாம் இல்லாமல் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலை நான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால தான் இது எல்லாத்தையுமே உடைக்கணும் இனிமேல் உடைச்சாதான் நம்ம கொஞ்சமாவது பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும் இல்லை பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இது இதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி